உள்ளங்கையில் இரத்த கட்டியோடு பிறந்த ஒரு மனுஷன் உலகத்தையே ஆளணும்னு நினச்சது எப்படி? காகித கரன்சியை செங்கிஸ்தான்கிற மன்னன் தான் முத முதல்ல இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்தினானா? அவனுடைய மரணம் நிகழும்போது கூட 10,000 பேர் பலியிடப்பட்டதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்ன? இன்னமும் இவனுடைய பேரை சொன்னால் உலகம் நடுங்குது அப்படின்னா இவன் செய்திருக்கக்கூடிய சாதனைகள், மக்களுக்கான வேதனைகள், அதோடு சேர்த்து பெண்களுடைய வயிற்றை கிழித்து இவன் தேடி பார்த்த விஷயங்கள் என்ன? புழுக்களை வச்சு இவன் பண்ண ஆராய்ச்சி இன்னமும் அறிவியல் உலகத்தையே ஆட்டங்கான வச்சிருக்கு. அப்படி வரலாறு மறைக்க முடியாத சில பக்கங்களாக செங்கிஸ்தானுடைய புத்தகத்தில் இடம்பெடுத்திருக்கக்கூடிய வார்த்தைகள் தான் என்ன? வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். மங்கோலியா, இந்த நாட்டுக்கு நீங்கள் போனீங்கன்னா இப்போவும் 131 அடி ஒசரத்துக்கு ஒரு சிலை ஒன்று செதுக்கியிருப்பாங்க. அந்த சிலையை நீங்கள் ரொம்ப உன்னிப்பாக கவனிச்சிங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய அரக்கன், ராட்சசனுடைய முகம் மாதிரி இருக்கும். அந்த முகத்தை பார்த்து பயப்படாதவங்க யாருமே இருக்க முடியாது. அப்படிப்பட்ட பீடிகைகள்லாம் தொடர்ச்சியாக கொடுக்கப்படும். இந்த மனுஷன் உசுரோடு இருக்கும்போது நடந்து வந்தார்னா யானை கூட மண்டியிட்டு வணக்கம் வைக்கும் அப்படிம்பாங்க. அந்த அளவுக்கு போர்க்களத்தில் அசைக்க முடியாத ஒரு மாவீரனாக இருந்தவன் தான் இந்த செங்கிஸ்கான் அப்படிங்கிற அந்த மனிதன். கான் அப்படின்னா தலைவன் அப்படின்னு அர்த்தம். ஒரு சின்ன குழுவுக்கு தலைவனாக இருந்து அகண்ட உலகத்தையுமே ஆண்ட ஒரு மன்னன் தான் இந்த செங்கிஸ்கான். இவனுடைய பார்வையில் இந்தியா மட்டும் தப்பி பிழைத்தது எப்படி அப்படிங்கிற வரலாறையும் நம்ம பார்க்க போகிறோம். அதே நேரத்தில் இவனுக்கு எப்படி உலகை ஆளுவதற்கான ஆசை வந்தது, அந்த அளவுக்கு இவனுக்கு இல்லை எப்படி திறமை இருக்குது அப்படிங்கிறதையும் வரலாற்று ஆய்வாளர்கள் புரட்டி பார்க்குறாங்க. 12th century. அந்த 12th century தான் அந்த செங்கிஸ்கான் அப்படிங்கிற அந்த நபர் பிறக்கிறான். பிறக்கும்போதே அவனுக்கு இந்த பேர் வச்சுட்டாங்களான்னு கேட்டால் டெமோஜின் அப்படிங்கிறது தான் அவனுடைய பெயர். செங்கிஸ்கான் ஏன் தோக்கலை, போன இடம் பூரா ஏன் ஜெயிச்சான் அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்குள்ளேயும் இருக்கும். இவனுடைய போர் முறை அப்படிங்கிறது ரொம்ப வித்தியாசமானது. தன்னுடைய மாமனார் கொடுத்த கம்பளியை கடைசி வரை துவைக்காமலேயே பயன்படுத்தியவன் அப்படிங்கிற அந்த பேர் செங்கிஸ்கானுக்கு தான் இருக்கும். எப்பா மாமனார் கொடுத்த சீதனம் தான், அதுக்காக துவைச்சு போடலாமே அப்படின்னு நம்ம கேட்கலாம். ஆனாலும் செங்கிஸ்கான் ஏனோ தெரியல கொடுத்த கம்பளியை கடைசி வரைக்கும் துவைக்கவே இல்லை. அவன் மட்டும் கிடையாது, அவன் கூட இருக்கக்கூடிய படை வீரர்கள் யாருமே குளிக்கிறதும் கிடையாது. செங்கிஸ்கான் படை ஒரு நாட்டுக்குள்ளே போகுது அப்படின்னா அதனுடைய துர்நாற்றம் அப்படிங்கிறது 20 கிலோமீட்டர் தாண்டி அடிக்குமா? அந்த அளவிற்கு ஒரு கெட்ட வாசனை உடைய மனிதர்களாக இந்த செங்கிஸ்கானுடைய படை வீரர்கள் இருந்திருக்காங்க. இந்த வாசனையும் அவங்க ஜெயிக்கிறதுக்கு ஒரு பெரிய அளவிலான காரணம் அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படின்னா, இன்றைக்கி வரலாற்றினுடைய பக்கங்களில் நீங்கள் திறப்பி பார்க்கும்போது சுத்த வீரர்கள் அப்படின்னு சில பேர் இருக்காங்க. அவங்க ஒரு புறம், இன்னொரு புறம் அசுத்தமான வீரர்கள் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அது செங்கிஸ்தானுடைய படை வீரர்கள் தான். அவங்களுக்கு முதல் கண்டிஷனே யாருமே குளிக்கக்கூடாது அப்படிங்கிறது தானா? இப்படிப்பட்ட கதைகள் செங்கிஸ்தானை பற்றி சொல்லப்படுது. ஆனால் இதை செங்கிஸ்தான் இப்போ உயிரோடு இருந்தார்னா ஏண்டா நான் அப்படிலாமா பண்ணேன் அப்படின்னு கேட்டாலும் கேட்கலாம். ஆனால் வரலாற்றினுடைய பக்கங்களில் என்ன எழுதியிருக்கோ அதைத்தான் நான் உங்கள்கிட்ட வந்து சொல்கிறேன். குறிப்பாக அவர் மங்கோலியா, சீனா, நம்முடைய இந்தியாவினுடைய விந்திய மலையை தாண்டி அவரால் வர முடியலை. காரணம் என்ன அப்படிங்கிறது தெரியல. ஆனால் ஈரான், ஈராக், ஆப்கானிஸ்தான் இந்த பகுதிகள் எல்லாத்துக்குமே போய் அந்த மக்களை அடிமைப்படுத்தியிருக்காரு. ஆனால் அவங்களையே அரசாளவும் வச்சுருக்காரு. செங்கிஸ்தான் போன இடங்கள் எந்த இடத்துலையுமே மங்கோலியாவினுடைய மதம் அப்படிங்கிறது பரப்பப்படலை. காரணம் என்னென்னா, செங்கிஸ்தான் ஒரு சமத்துவவாதியாக இருந்திருக்கார். எந்த நாட்டில் என்ன மதத்தை ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்களுடைய மதத்தை அவங்க ஃபாலோ பண்ணுறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கார். பத்தாததுக்கு இவங்களுடைய சாமி எப்படிப்பட்ட சாமியாக இருக்குது அப்படிங்கிறத பற்றிய
அறிவியல் தேடல்லையும் ஈடுபட்டிருக்கார். எது உண்மை அப்படிங்கிற தேடலில் செங்கிஸ்தானுடைய நாட்டம் அப்படிங்கிறது அதிக அளவில் இருந்திருக்கு. ஆனால் நாடு பிடிக்கக்கூடிய ஆசையும் கொள்ளையடிக்கக்கூடிய ஆசையும் மட்டும் அவரை விட்டு போகலை. அதே நேரத்தில் ஒரு இடத்துல அவர் போய்கிட்டு இருக்கும்போது ஒரு வயதான பெண்மணி, அது குறிப்பாக ஈரானில் நடந்த சம்பவம் அப்படிங்கிறாங்க, அவங்களுடைய நகையை காப்பாற்றணுங்கிறதுக்காக அந்த நகையை அவங்க முழுங்கினதாகவும், இதை செங்கிஸ்தானுடைய படைத்தளபதி பார்த்துட்டு செங்கிஸ்தான்கிட்ட தகவல் சொன்னதாகவும், உடனடியாக அவளுடைய வயிற்றை கிழித்து அந்த நகையை எடுத்து கொண்டு வா, அது எனக்கு சொந்தமானது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களையும் வரலாற்று ஆய்வாளர்கள் ஒரு கட்டுரையில் குறிப்பிடுறாங்க. இந்த வார்த்தைகளை வச்சு தான் கேஜிஎஃப் அப்படிங்கிற படத்தில் ஒரு சீன் இருக்கும். ஒரே ஒரு தங்க கட்டிக்காக அந்த தலைவன் வந்து ஒரு இடத்துக்குள்ளே ஸ்பாட்டுக்குள்ளே போய் அந்த தங்க கட்டியை எடுத்துகிட்டு வரக்கூடிய காட்சிகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது செங்கிஸ்தானுடைய வரலாற்றை தழுவி எடுக்கப்பட்ட ஒரு படம் அப்படிங்கிறாங்க. கேஜிஎஃப் அப்படிங்கிறதுல அந்த வரக்கூடிய சீன் அந்த அளவிற்கு செங்கிஸ்தானுடைய தாக்கம் அப்படிங்கிறது ஒவ்வொரு டேரக்டருக்குள்ளேயும் போய் அந்த கதைகள்லாம் சொருகப்பட்டிருக்கு. அதுதான் அந்த வரலாற்று காவியங்கள் தான் நம்ம படங்களாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது எல்லாத்தையும் கடந்து செங்கிஸ்தான் ஒரு மிகப்பெரிய அறிவாளி, அவருடைய வீரர்களுக்கு மேலே பெரிய அக்கறை வாய்ந்தவர், அவங்களுடைய வீரர்களுக்கு உடலில் காயம் ஏற்பட்டுருச்சு அப்படின்னா அந்த காயங்களை சரி செய்கிறதுக்கு, திசுக்களை வளர்ச்சியடைய செய்வதற்கு அவர் புழுக்களை என்ன பண்ணுவாராம், அந்த காயத்தோடு சேர்த்து வச்சு கட்டிடுவாராம். இதன் காரணமாக அந்த புழுக்கள் வந்து திசுக்களை வந்து மறுபடியும் ரீப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய வேலையை உடனே செய்யுமா. அதற்கு பிறகு இன்றைக்கு தேதிக்கு திசுக்களை வைத்து ஆராய்ச்சி செய்யக்கூடியவர்கள் அடுத்த ஒரு 8 நூற்றாண்டுகள் கழித்து பெரிய அளவில் வளர்ந்துருக்காங்கங்கிறதுல மாற்றுக்கருத்து இல்லை. ஆனால் புழுக்களை வைத்து அறிவியலில் ஒரு பெரிய புரட்சி செஞ்சு மீண்டும் தசைப்பகுதியை வளர வைத்த ஒரு கண்டுபிடிப்பை செஞ்சவர் இந்த செங்கிஸ்கான் தான். அவருடைய படை வீரர்களுக்கு 2 குதிரைகள் கொடுப்பாங்க. அந்த 2 குதிரையில் ஒரு குதிரையை அவர் அடித்து சாப்பிட்டுக்கலாம், இன்னொரு குதிரையின் மீது அவர் ட்ராவல் பண்ணணும். ஏன்னா பசி வந்தது அப்படின்னா இந்த 2 குதிரைகளுமே அந்த நபரோடு வரும். ஒரு குதிரை மேலே அவர் இருப்பாங்க, இன்னொரு குதிரை அவருக்கு கூடவே வரும். அப்பப்போ மாற்றிப்பாங்க, நோய்வாய்ப்படும்போது அந்த குழந்தைய அடித்து சாப்பிட்ருவாங்களாம். இப்படித்தான் செங்கிஸ்தானுடைய படைங்கிறது சோர்வடையாமல் வெகுகாலம் போனது. நீங்கள் நெப்போலியனுடைய படைகளாகட்டும் வரலாற்றை புரட்டி பார்க்கும்போது, நீங்கள் ரஷ்யாவில் போய் காலடி எடுத்து வைக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மன்னர்களாகட்டும், இவங்கெல்லாம் கடும் குளிரால் தோற்று போனாங்க. ஆனால் இந்த குளிரை தனக்கு சொந்தமாகவே வச்சுக்கிட்டதுனாலேயே நிறையா இடங்களை கைப்பற்ற முடிஞ்சது செங்கிஸ்கானில். ஏன்னா கடும் குளிர் இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் தான் அவர் வாழ்ந்தார். அப்போது செங்கிஸ்தான் அப்படிங்கிற ஒரு மனுஷன் எப்போ பிறந்தார் அப்படிங்கிற கேள்வி. 1167 இவர் பிறக்கிறார். உள்ளங்கையிலேயே இரத்தக்கட்டியோடு இவர் பிறந்த உடனே அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மந்திரவாதி சொல்கிறாரு, இவன் உலகத்தையே ஆளுவதற்கு தகுதியுடையவன் அப்படிங்கிறாரு. இதை கேட்ட அந்த குழுவினுடைய தலைவன் அவன் ரொம்ப பெரிய அளவில் ஹாப்பி ஆகிறான். ஏன்னா அவன்தான் செங்கிஸ்கானுடைய அப்பா, அவனுடைய பேர் தான் எசுகே அப்படின்னு. இவங்களுடைய தாயினுடைய பேர் ஓவலூன். இவங்க வேற ஒரு இனக்குழுவில் இருக்கக்கூடிய ஒருத்தவருடைய மனைவி. இன்னொருவனுடைய மனைவியை கவர்ந்து வந்து குடுத்தனம் நடத்தி அதன் மூலியமாக பிறந்த குழந்தை தான் செங்கிஸ்கான். அது மட்டும் கிடையாது, செங்கிஸ்கானுக்கு சிறு வயதில் வளரும் போதே அவருடைய தம்பியவே தின்பண்டம் கொடுக்கல அப்படின்னு கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணியிருக்கான். தன்னுடைய சகோதரனுடைய ரத்தம் அந்த தரையில் படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, மங்கோலிய நாட்டினுடைய பழக்கங்கிறது உறவு முறைகளுக்குள் சண்டை நடக்கும்போது ரத்தம் வந்து தரையில் படக்கூடாது. அப்போது நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி மல்யுத்த சண்டை அப்படிங்கிறது அந்த இடத்துல செஞ்சு முதுகு தண்டு வடத்தை உடச்சி ஒரு மனுஷனை கொலை செய்யக்கூடிய முறை. மங்கோலிய நாட்டை பொறுத்தளவில் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் பெரிய சொத்துங்கிறது குதிரைகள் தான். இந்த குதிரைகள் குட்டையாக இருக்கும், ரொம்ப பெரிய அளவிலான ஹைட்டாக இருக்காது, ஆனால் ரொம்ப வலிமையுடைய குதிரையாக இருக்கும். எவ்வளவு தூரம்னாலும் கடக்கக்கூடிய வல்லமை படைத்தது. இதனுடைய தோல் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க கம்பளி போர்த்து பொருத்தப்பட்ட மாதிரி இருக்கும். ரோமங்கள் அதிகமான அளவில் இருக்கும். குறிப்பாக ஒரு செம்மறியாடு வேகமாக ஓடிச்சு அப்படின்னா அதுக்கு என்ன பேர் வைக்கணும்,
குதிரைன்னு வச்சுக்கலான்னா நீங்கள் அப்படி ஒரு பேரை சொல்லி கூப்பிட்டுக்கலாம். அப்படி இருக்கும் மங்கோலிய நாட்டில் இருக்கக்கூடிய குதிரைகள் அங்கொன்றும் இங்கொன்றுமா தான் வீடுகள் இருக்கும். தேவையான போது இந்த மங்கோலிய நாட்டினர் ஆடு வளர்க்கக்கூடிய வேலையை செஞ்சுருக்காங்க. ஆடு மாடு வைக்கக்கூடிய வேலைக்காக ஒவ்வொரு இடங்களாக இடம்பெயர்ந்திருக்காங்க. நாடோடிகளாக வாழ்ந்து இருக்கக்கூடிய அந்த கூட்டத்துக்கான தலைவன் அடுத்த கட்டமாக யோசிக்கிறான், ஏன் நம்ம நாடுகளை பிடித்து அரசாளக்கூடாது அப்படின்னு. நாடு பிடிக்கக்கூடிய ஆசைங்கிறது 9 வயதிலேயே செங்கிஸ்கானுக்கு தோணுது. ஆனால் அவனுடைய துணையை வேறொரு குழுவில் தன்னுடைய தாய் வீட்டுக்கு சொந்தமாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல போய் பொண்ணு பார்க்க போகும்போது அவன் தந்தை வழியில் உறவில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணையே திருமணம் முடிக்கக்கூடிய நிலை வருது. அதற்கு பிறகு தொடர்ச்சியாக போற்றே அப்படிங்கிற ஒரு பெண்ணை சந்தித்து அந்த பெண்ணையும் திருமணம் செஞ்சுக்கிறான். ஆனால் அப்போ செஞ்ச பாவம் பிள்ளைக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த போற்றே வேறொரு குழுவால் கடத்தப்படுறான். அதற்கு பிறகு அந்த குழுவில் இருக்கக்கூடிய தலைவனால் கர்ப்பமாகிறான். ஆனால் செங்கிஸ்தான் அந்த போற்றேவை மறுபடியும் மீட்கிறான். கர்ப்பமான அந்த தன்னுடைய மனைவியினுடைய குழந்தையையும் தன்னுடைய குழந்தையாகவே நினச்சி வளர்க்குறான். செங்கிஸ்கான் பெண்கள் மீது மரியாதை உடையவனா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் பார்க்கக்கூடிய பெண்கள் அவன் மீது மோகம் கொள்ள அவன் நினச்சான் அப்படின்னா அந்த பெண்களை வந்து திருமண உறவு மூலியமாக உறவை பெருக்கிக் கொள்கிறான். இப்படி தான் அவன் ஈரான் ஈராக் உள்ளிட்ட நாடுகளிலெல்லாம் திருமண பந்தங்களை அதிகரிச்சுக்கிட்டான். அவங்களுடைய மதத்திலேயே அவன் திருமணம் செஞ்சுக்கிட்ட மாதிரியான வரலாறுகள் சுட்டி காமிக்குது. அது மட்டுமல்ல, மந்திர தந்திரங்களையும் சிறந்தவனாக இருக்கான். மங்கோலியர்கள் இடிய பார்த்து பயப்படுவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்திகள்லாம் இருக்குது. ஆனால் எதை பார்த்துமே அஞ்சாத ஒரு தலைவனாக வளம் வருகிறான் இந்த செங்கிஸ்தான். போர்க்களத்தில் இவன் கடைபிடிக்கக்கூடிய விதிமுறைகள் எல்லாம் ரொம்ப ரொம்ப வித்தியாசமானது. சின்ன குழுவை உள்ளே இறக்கிவிட்டு அவன் தோத்து போகிற மாதிரியான ஒரு சீனை கிரியேட் பண்ணி புறமுதுகிட்டு ஓடி அவன் வரும்போது எதிரிகள் அசால்ட்டாக அவனை விரட்டும் போது பதுங்கி இருந்து பெரும்படையோடு அவர்களை ஒட்டுமொத்தமாக வளைத்து நடுவில் வச்சு அவங்கள தீர்த்து கட்டுறது தான் செங்கிஸ்கானுடைய போர் முறைங்கிறாங்க. ஒற்றை போர் முறை தான், ஆனால் அதில் திறம்பட தன்னை தயார்படுத்தி கொண்டவன் தான் இந்த செங்கிஸ்கான். காரணம் என்னென்னா, போர்க்களத்தில் இவங்களுடைய ஜெய்ஜாண்டிக்கான உடல் அப்படிங்கிறது எதிரிகள் மீது அப்படியே போய் விழுந்து அவங்க மேலே அட்டாக் பண்ணுவாங்க அப்படிங்கிறாங்க. ஸோ ஓவர் வெயிட் அப்படிங்கிறது இந்த மங்கோலியர்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய ப்ளஸ் அப்படின்னு வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. இவங்களுக்கு பயந்து கட்டப்பட்ட ஒரு பெரும் சுவர் தான் சீன பெருஞ்சுவர் அப்படின்னு சொல்லப்படுது. சிறு வயதிலேயே இவனை கடத்திட்டு போய் இவங்களுடைய அம்மாவினுடைய கணவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அம்மாவினுடைய கணவன்னா ஏற்கனவே அந்த அம்மா வந்து வேறு ஒரு நபரோடு குடித்தனம் நடத்திக்கிட்டு இருந்தவங்க. இவங்க அப்பா வந்து அந்த பொண்ணை மறுபடியும் கடத்திட்டு வந்து அதன் மூலமா குழந்தை பெற்றுக்கொண்டவர் தான் இந்த செங்கிஸ்தான் அப்படிங்கிற அந்த சின்ன பையன். அப்போ இந்த பையனை கொலை செய்கிறதுக்குன்னு சொல்லிட்டு அந்த தலைவன் நினைக்கிறான், வேறொரு கூட்டத்துக்கான தலைவன். அப்போது இவனுக்கான ஹெயிட்டுங்கிறது கம்மியாக இருக்கிறதுனால இவனை வளர வச்சு அதற்கு பிறகு தான் கொலை செய்யணுங்கிறது அந்த குழுவுக்கான கட்டுப்பாடு. அதன் காரணமாக கழுத்தில் ஒரு பெரிய மரக்கட்டையை கட்டி அவனை ஹெயிட் ஆக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாக்குறான். அதே நேரத்தில் அவனுடைய ஹெயிட் அளவு எவ்வளவு அப்படிங்கிறத கணக்கிடுறதுக்கான முறையாகவும் வச்சுருக்கான். சின்ன வயசுலேயே அவ்வளவு பெரிய அந்த மரக்கட்டையை தோளில் சுமந்துக்கிட்டே தான் வாழ்க்கையை நடத்தியிருக்கான் செங்கிஸ்கான். இதன் காரணமாகவே அந்த வாழ்க்கையில் சுமைகளை தாங்கக்கூடிய வலிமை அப்படிங்கிறது செங்கிஸ்கானுக்கு கிடச்சிருக்கு. இதெல்லாத்தையும் தாண்டி செங்கிஸ்கான் உலகின் பல்வேறு நாடுகளை கைப்பற்றி அங்கே இருக்கக்கூடிய நிலங்களை வந்து எடுக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி அந்த நாட்டு மக்கள்கிட்டையும் அந்த நாட்டையும் ஒப்படைச்சிட்டு ஆபரணங்களை மட்டும் திருடிட்டு வரக்கூடிய நிகழ்வுகள் அரங்கேறிக்கிட்டு இருக்கு. இது எல்லாத்தையும் கடந்து செங்கிஸ்கான் உடைய வம்சாவளியினர் மட்டும் இன்னமும் இதே உலகத்தில் 16 லட்சம் பேர் இருக்காங்க. மங்கோலியர்களுடைய டிஎன்ஏ இந்தியா பாகிஸ்தான் இந்த ஏரியாக்களை கடந்து உலகின் பல்வேறு நாடுகளில் மங்கோலியர்களுடைய ஜீன் இருக்குது அப்படிங்கிறாங்க. அதுக்கான காரணம் என்னென்னா, செங்கிஸ்கான் போகக்கூடிய இடங்களிலெல்லாம் தனது விதையை பரப்பியதனுடைய விளைவு தான் இது அப்படின்னு ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. ஸோ செங்கிஸ்தான் உலகை ஆண்டான் அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப், மங்கோலியர்களுடைய ஜீன் உலகத்தினுடைய பெரும்பகுதியான நாடுகளில் இருக்குது அப்படிங்கிறது தான்.
அதற்கு பிறகு ஜென்ரேஷனுடைய மாற்றங்கள், 7 தலைமுறைகளுக்கு பிறகுதான் அவங்களுடைய ஜீன் அவங்களுக்கே சொந்தமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ இப்படி வரலாற்று ஆய்வாளர்கள் செங்கிஸ்தானை பார்த்து பயந்திருக்காங்க. காரணம் என்ன? செங்கிஸ்கானுடைய குடும்பம் தான் இந்த உலகத்தையே ஆளணும்னு அவன் நினச்சதனுடைய விளைவு தான் இது. இதெல்லாத்தையும் கடந்து தன்னுடைய மரண தருவாயில் கூட தன்னுடைய உடல் எதிரிகளுக்கு கிடைத்து விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் கூட வந்த அந்த 10,000 பேரையும் கொன்றணும் அப்படின்னு உத்தரவு போட்டிருக்கான். கடைசியாக அந்த 4 பேர் சுமப்பாங்கல்ல குழியில் கொண்டு போய் இறக்கும் போது, அவனுடைய வம்சாவளியை சேர்ந்தவங்க தான் அந்த குழியில் கொண்டு போய் இறக்கியிருக்காங்க. ஏதோ ஒரு பெரிய மலைத்தொடருக்கு நடுவில் தான் அவனுடைய உடலை போர்த்தி ஒரு பெரிய மலையையும் அது மேலே வந்து வச்சிருக்கிறதா சொல்கிறாங்க. ஆனால் அவனுடைய உடலை தேடி பயணிக்கக்கூடிய எத்தனையோ வல்லுநர்கள் சொல்லக்கூடிய விஷயம், அவனுடைய உடலை தூக்கி கொண்டு சுமந்து போன 1,000 அதிகமான பேருடைய உடலை வந்து நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம், ஆனால் செங்கிஸ்கானுடைய உடலை மட்டும் கண்டுபிடிக்க முடியல. செங்கிஸ்கான் இறந்து போனப்போ அவனோடு சேர்த்து தங்க வைர ஆபரணங்கள் ஏகப்பட்டது புதைந்திருக்கும். அதை இன்றைக்கி எடுத்தோம் அப்படின்னா உலகத்தினுடைய கடனையே அடைச்சிடலாம். ஒவ்வொரு மனிதனுடைய கடனையும் அடைப்பதற்கான பெரும் வாய்ப்பு அவன் வச்சிருக்கக்கூடிய அவன் பணத்துக்கு கீழே வந்து இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ இதை தேடி போகக்கூடிய நபர்களுடைய எண்ணிக்கை ஜாஸ்தி, அதை ஓப்பன் பண்ணுறாங்கன்னா பெரிய அளவிலான பாதிப்பு உலகத்திற்கே ஏற்படும் அப்படின்னு அஞ்சுறாங்க. ஏன்னா ஒரு கொடுங்கோலன் மம்மி ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிற மாதிரி மங்கோலியர்கள் நினைக்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நாள் வெகு தொலைவில் இல்லை, அதையும் நம்முடைய அறிவியல் ஆய்வாளர்கள் கண்டுபிடிப்பாங்க. அந்த சுரங்கத்தை தோண்டி எடுக்கும்போது நடக்கக்கூடிய விளைவுகள் என்னவாக இருக்கும்னு கற்பனை கூட செஞ்சு பார்க்க முடியாது. இதை நம்புபவர்கள் ஏராளம், நம்பிக்கை இல்லாதோர் வேறுபுறம். செங்கிஸ்கான் பற்றிய விவரங்கள் நிறையா இருக்குது. இன்னொரு எபிசோடில் அவரை பற்றிய மேலும் பல்வேறு தகவல்களை நான் ஷேர் பண்ணுறேன். என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.